கோடை விடுமுறையை கழிக்க வரலாற்று சுற்றுலா ஸ்தலமான வட்டக்கோட்டைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மா காலத்தில் கட்டப்பட்டது இந்த வட்டக்கோட்டை சுற்றுலா ஸ்தலம். இங்கு தற்போது கோடை விடுமுறை நாட்களை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது இந்த கோட்டையை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டணமாக 25 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இங்கு வந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெயிலின் தாக்கம் தெரியாதவாறு கடல் காற்று குளிர்ச்சியாக வீசுவது சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வட்டக்கோட்டையை பற்றி எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. சுற்றி கருங்கல் காலம் 12ஆம் நூற்றாண்டுலேயே இப்போ கருங்கல் காலம் வச்சு நல்ல கோட்டையை பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க. இங்கே அந்த 12ஆம் நூற்றாண்டுலேயே பீரங்கி எல்லாம் வச்சுட்டு எதிரி இங்கே நாட்டுக்கு உள்ளே நுழையாமல் அந்த காலத்துலேயே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.